அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் குறைவாக நடக்கும். அப்படி நடக்கும் என்பதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால், யாருக்காக இந்த பிரச்சனை வந்தால் நீங்கள் எங்கள் கவனத்துக்கு இந்த ஊரில் நடந்துன்னு சொல்லி நீ சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அறிகுறி சொல்லி சரி பண்ணிடுவோம். இதெல்லாம் சரி பண்ணுற குறை. கண்டிப்பாக அவங்க கையில் கையை பிடிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. நீ ஒரு கிளையிலேருந்து கூப்பிட்றதாக உனக்கு சக்தி இல்லைன்னா குறைந்த தூரத்தில் உள்ள ஆளை கூப்பிடு. சக்தி இருந்தால் நீ மதுரையில் உள்ள ஆளை கூப்பிடு. சக்தி இல்லைன்னா நீ மன்னடியில் உள்ள ஆளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அந்த கிளைக்கு அறிவுரை சொல்லி செய்வோம். அது போக அவங்க நடப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டோம் இல்லையா, இப்போ ஒரு இப்போ நான் போகிறேன் மதுரைக்கு போனால் எனக்கு ஒரு 2000 ரூபா இப்போ டிக்கெட் ஆகுதுன்னு வைங்க, 1000 ரூபா தான் தந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் கேட்கக்கூடாது. போக்குவரத்து கம்மியாக இருந்தால் செய்யக்கூடாது, நான் கேட்கக்கூடாது. தலைமைக்கு முகார் அனுப்பி இந்த டிக்கெட் உள்ள நான் செலவழிச்சிருக்கிறேன், 1000 ரூபா தந்திருக்கிறாங்க, எனக்கு 2000 ரூபா அந்த இருக்குது செலவு டிக்கெட்டு, நான் உங்கள்கிட்ட கேட்கலன்னு சொல்லி கேட்கக்கூடாதுன்னு வச்சுருக்குறோம். அப்படி சொன்னார்களேயானால் தலைமையிலிருந்து அதை கொடுப்போம், அவரும் பாதிக்கக்கூடாது. போக்குவரத்து செலவு ஜமாத்தை சேர்ந்தது, அந்த ஊரில் எதுவும் சக்தி இல்லை, பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம், அப்படி இருக்குமையானால் அந்த பொருளாதாரத்தை கிளைம் பண்ணி எங்கே வாங்கிக்கிறங்க, தலைமையில் வாங்கிக்கிறங்க என்று அறிவித்திருக்கிறோம். இப்போ ஆண் தாய்களுக்கு அப்புறம் தெரியும், உங்களுக்கு தெரியாது, உங்கள்டே சொல்லிவிட்டோம். நீங்கள் போகிறீங்களா முன்ன பின்ன இருக்குதா, ஒரு கடிதத்தை போட்டு விடுங்க, எஸ்எம்எஸ் போடுங்க, உங்களை அனுப்பி வச்சுருக்குறோம் இந்த விஷயத்தன்னு சொல்லி ரிப்போர்ட்டுன்னு விட்டு என் ரிப்போர்ட்டுன்ற மெயில் கொடுத்துருக்குறோம். யார் பாதித்தாலும் அந்த நம்பர் 111 இருக்குல்ல, 9952035111 ஒன்லி எஸ்எம்எஸ்க்கு உள்ளது. அது எஸ்எம்எஸ் மட்டும் நீங்கள் பண்ணி எந்த புகாராக இருந்தாலும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதில் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உடனே நிர்வாகத்தில் சொல்லி அன்றைக்கே உங்களுக்கு என்ன செய்யுங்க, அடுத்த நாளே உங்களுக்கு அது வந்து கிளைம் பண்ணி சரி பண்ணி விட்ருவோம் இன்ஷாலாம். அதனால் வந்து அந்த ஆட்டோலாம் போகணுன்றதுலாம் பெண்கள் அப்படி தான் போக முடியும், தனியாக போக முடியாது, துணையோடு தான் போக முடியும்னு இருக்கிறதுனால அதெல்லாம் அனுசரித்து தான் செய்யணும். நாங்கள் அறிவுரை சொல்லுவோம் உங்களுக்கு, நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அறிவுரை சொல்லி இனிமேல் அப்படி செய்யக்கூடாது என்பதையும் சொல்லி, இனிமேல் இப்படி நடக்கணுங்கிறதையும் சொல்லிடுவோம். கம்மியாக நடக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகமாக நடக்கலை சொல்லி சொல்லி எல்லாம் கரெக்டாகிட்டு வருது. இருந்தாலும் விளங்காமல் என்ன செய்வாங்க, ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அது சரி செய்கிற குறை கண்டிப்பாக சரி செய்வோம். சரி செய்யாட்டாலும் தலைமை சுமந்து கொள்ளும். எந்த ஒரு பிரச்சாரகர் போனாலும் போக்குவரத்து செலவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு கையை கட்டி நிற்கிற மாதிரி ஆக்கி விட்ற, மரியாதை முக்கியம், எல்லாருக்கும் சொல்லி வச்சுருக்குறோம், இஸ்ஸத்து கௌரவம் முக்கியம். நம்ம அங்கே போய் நின்றுட்டு தலைவர் இது பார்த்து எங்கே இப்படி பின்னாடி ஓடிட்டுருக்க முடியுமா, பயான் பண்ணால் அவர்கள் வந்துட்டு இருக்கணும், அது கேட்கும் போது அவங்க கொடுத்து அனுப்பி விட்றணும். அப்படி இல்லாமல் நடத்துவார்களே ஆனால் அந்த பிரச்சாரகர் தன்மானத்தை இழந்து விடாமல் என்ன செய்யணும், திரும்பி விட வேண்டும். அவருக்குரிய போக்குவரத்தை தலைமை ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொண்டு இருக்கணும். அப்படி சில ஊர்களில் அப்புறம் கண்டிப்பாக அவங்கள வந்தாங்கன்னா வேலைக்காரன் அவங்க தாவாவுக்கு சிரமப்பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு கண்ணியமாக நீ நடத்த மாட்டியா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அவங்கள கண்டித்து அவங்கள திருத்துவோம். இது நடக்கும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்தால் தலைமை பொறுப்பேற்றுக்கிறது, தலை ஜமா தாவாவுக்குள்ளது தானே, இந்த ஜமாத்தை வந்து பிரச்சாரத்துக்குள்ளே ஜமாத்து தான், பிரச்சாரத்துக்கான செலவை ஜமாத் தான் ஏற்றுக்கிறேன்னு கிளைகளுக்கு முடியலைன்னா என்ன செய்கிறோம், ஜமாத் தலைமை ஏற்றுக்கிற போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எப்படின்னா நம்ம இதை தெளிவுபடுத்தி சொல்லிட்டோம்ல, எப்படி சொல்லியிருக்கோம்னா போக்குவரத்து என்பது அந்த ஆட்டோ மட்டும் கிடையாது, அதை தாண்டி சில செலவுகள் மனுஷனுக்கு இருக்கும், போகும்போது என்ன செய்யும் மனுஷனுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு டிஃபன் பண்ண ஒரு லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு டிஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி வரும், ஒரு டீ குடிக்கிற மாதிரி வரும், ஒரு தண்ணி கண்ட தண்ணி குடிக்க முடியாது, ஒரு தண்ணி பாட்டில் வாங்குற மாதிரிலாம் வரும், 130 ரூபா இருந்தால் 150 ரூபா கொடுத்துட்டு போப்பான்னு சொல்லி வச்சுருக்குறோம். அது செலவாகாட்டாலும் நீங்கள் அதை வந்து என்ன செய்யணும், நீங்களே வச்சுக்கிடலாம், 10 ரூபா முன்னப்பின் இருந்தாலும் நாளைக்கு குறைப்பான்ல, அப்போ அது சரியாயிக்கிறோம். ஒரு தடவை 150 ரூபா முன்னாடி செய்வான், அவன் 130 தந்துடுவான், 150 செலவாயிருக்கும், அதுக்கு இதுக்கு என்ன வாயிரும் தேலி ஆயிரும். நம்ம இது மோசடி ஏமாத்திருக்க சரியில்ல, சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அதை வந்து துல்லியமான பார்க்க தேவையில்லை. அற்பமான விஷயங்கள் இருக்குல்ல, அற்பமான விஷயங்கள் மார்க்கத்தில் என்ன இருக்குது, அற்பமான பொருள்கள் இருக்குல்ல, அதுகள் வந்து அது குற்றம் முடிக்கிறதுல கிடையாது. அது அற்பமான பொருளை ஒருத்தன் தோட்டத்தில் ஒரு பழத்தை பறித்து தின்ட்டா குற்றமாது, அந்த மாதிரி உள்ள மார்க்கம் தான் இது, அதனால் அது பிரச்சனை இல்லை. சின்ன தொகை தானே 10 ரூபா 20 ரூபாங்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி காசே கிடையாது, 10 ரூபா 20 ரூபாலாம் என்ன இல்லை இன்றைக்கி ஒரு கணக்கிலே வராது. எல்லாருக்கும் தான், நீங்கள் தாவாவுக்கு போனாலும் உங்களுக்கு போக்குவரத்து தரலன்னா அங்கே கெஞ்சிக்கிட்டு நிற்கக்கூடாது, மரியாதையை வந்துடணும், வந்துட்டு என்ன செய்யணும், மரியாதை முக்கியம், பயப்பட்டு தலைமைக்கு என்ன செய்யுங்க, எஸ்எம்எஸ் போட்டு விட்டீங்கன்னா நாம் அதை உங்களுக்கு கொடுத்துரும், உங்களை கண்டிப்போம் அடுத்து நடக்காத அளவுக்கு. வேறு ஆமாம் உங்களுக்கு, நீங்கள் தாவாவில் இருந்தால் உங்களுக்கு தான், நீங்கள் நடத்தினாலும் உங்களை எதை வச்சு நம்புகிறாங்க, ஜமாத்துடைய பிரச்சாரம் பண்ணிய நம்பி தானே உங்களுக்கு தர்றாங்க. ஆ
இல்லை சேருவது வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டோம். சேர்ந்தீங்கன்னா நீ ஏமாறுவீங்கணும். அதாவது சீட்டு குலுக்கி ஒருத்த நான் நடத்துறேங்க, நான் நடத்துறேன், நீங்கள் சேர்றீங்க, சேர்ந்தீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை, ஏன் மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்க, உங்கள் மேலே எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஜமாத்துடைய குட்டியில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கிறது வாங்கிக்கிறல, நீங்கள் ஆதாயம் அடையலை, ஆனால் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு அறிவுரை சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் சீட்டில் சேருவது வந்து தப்பு கிடையாது, ஜமாத்தில் வந்து குற்றம் முடிக்க மாட்டோம், விசாரிக்க மாட்டோம், ஆனால் அறிவுரை சொல்லணும். ஏன் இப்படி ஏமாறுறீங்க, ஏன் இப்படி 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 ஏமாந்து போகலாமா இப்படிங்கிறது அறிவுரை தானே தவிர ஜமாத்தில் நடவடிக்கைக்குரியது கிடையாது. அது தாவாவை பாதிக்காது, அதனால் பிரச்சாரத்தை நிப்பாட்ட மாட்டோம், நீங்கள் பிரச்சாரம் தாராளமாக போகலாம். ஆனால் இன்னும் கொடுத்துருந்தா கொடுக்க, ரிட்டர்ன் வாங்குற வரைக்கும் பக்குவமாக நடந்து இன்னும் கொடுக்காம இருங்க. இல்லை அதையும் அதையும் பண்ணினால் சிறந்தது தான். ஆனால் ஜமாத்தில் என்ன வச்சுருக்கோம்னா, அற்பமான பொருள்களை வந்து யாருமே அன்பளிப்புன்னு தெரிஞ்சாலும் தான் கொடுப்போம்னு கிடையாது. அற்பமான பொருள் யாருக்கும் கொடுப்போம்ல, ஒரு பெருமதியான பொருளை அன்பாக உள்ளவங்களுக்கு கொடுப்போம், அற்பமான பொருளை யாருக்கு வேணாலும் கொடுப்போமா இல்லையா? வாசல் ஒருத்தர் பசிக்கிங்கிற டிவி அவர் யாரும் நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அற்பமான பொருள்களை வந்து யாருக்கு வேண்டாலும் கொடுப்பாங்க என்ற காரணத்தினால் அது அன்பு இருக்கணும்னு நம்ம எடுத்துக்கிறது, சும்மா கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான். இது தெரிஞ்சாங்க கொடுப்பாங்க, தெரியும் சின்ன பொருள் தானே, இருக்கிற எல்லோரும் கொடுப்பாங்க, சபையத்தில் வந்திருக்கிறவங்களாம் கொடுப்பாங்க. இந்த மீட்டிங் வர்றாங்க பாருங்களேன், 50 பேருக்கும் பேனா கொடுப்பாங்க, சில நோட்டு கொடுப்பாங்க, டைரி கொடுப்பாங்க, அவங்களாம் யாருன்னு தெரியாது. இந்த அற்ப பொருள்களை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை. நீங்கள் அதையும் தவிர்த்திருந்தால் அல்ஹம்து சிறந்தது. சரி, அதாவது வரும்போது வீட்டில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறது, நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும் பொழுதா? சரி சரி, அதாவது இது ஒரு முக்கியமான சாப்பாட்டு விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு நிலைப்பாடு ஜமாத்தில் இருக்குது. இங்கே இருந்து வெளியூருக்கு நான் போகிறேன், போனேன்னு சொன்னால் எக்காரணம் கொண்டும் வீடுகளில் நான் சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டேன்னு வைங்களேன், அவர் என்ன செய்வார்னு கேட்டால், எனக்கு அந்த நெருக்கத்தை காட்டி நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு கலெக்ஷன் பண்ணிடக்கூடாது. நாளைக்கு அவ்வளோ நெருக்கம், இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு வீட்டை நான் சாப்பிட்டேன்னா, அவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான வீடு இருக்கிற ஒரு இடத்துல ஒரே ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டேன்னு வைங்களேன், அப்போ என்ன கருத்தில் விதைக்கப்படும், இவர் ரொம்ப நெருக்கமானாலும் ரொம்ப கரெக்டாக இருப்பார், நம்பிக்கையாக இருப்பார், இவர் நம்ம நம்பலாம், பிஜிக்கெல்லாம் இவர் தான் சாப்பாடு கொடுத்தாரு இப்படிம்பாங்க. அப்படி சொல்லி வந்து ஏன் பேர், எனக்கு உதாரணத்துக்கு ஏன் பேர சொல்கிறேன், எந்த ஒரு தாயம் இருந்தாலும் சரி, அது மாதிரி வரும்பொழுது அங்கே நீங்கள் நான்லாம் போனான்னா, எனக்கு நிர்வாகிகள் போனோம்னா வீடுகளுக்கு போகக்கூடாதுன்னு வச்சுருக்கிறோம், வீட்டில் தான் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு என்ன வருமோ அதை எடுத்துக்கிட்டு ரூமில் கொண்டாந்து கொடு, எங்களை தங்க வச்சுருப்பேன்ல அந்த ரூமில், ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொண்டாந்து கொடுக்கணும். போனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நானே ஒரு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போனேன், போனால் இப்போ இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் தான் அந்த முடிவுலாம் எடுத்தோம், சாப்பிட்டு வந்தால் அதை ஃபோட்டோ எடுத்து பரப்பி விட்டாங்க, அது ஃபோட்டோ எடுத்துருக்காங்க போது, நாங்கள் உட்காந்து அவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றேன் வீட்டையும் ஃபோட்டோ எடுத்து இந்த தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் மெயிலில் போட்டு பரப்பி விட்டாங்க. அப்போ அது வந்து என்ன, இப்போ எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு, சாப்பிட்றத போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஒரு வீட்டு போகிறோம், அப்போ எதுக்கு இது எடுக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு நாளைக்கு உதவும், இது ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்கெல்லாம் உதவுங்கிறனால தலைவர்கள் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்கல்ல, அப்படி நம்மளை போட்டு யூஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், அப்போ தான் முடிவு எடுத்து நிர்வாகிகள் யாரும் என்ன செய்யாதீங்க, போய் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க, நிர்வாகியாக இருக்கிறவங்க, பிரச்சாரில் இருக்கிறவங்க வந்து வீடுகளில் போய் என்ன செஞ்சிடாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு வச்சுருக்குறோம், பின்னைக்கு வரைக்கும் அது கடைப்பிடிக்கப்படுது. அதே நேரத்தில் இந்த வசூல் இந்த மாதிரி போகிறது இருக்குல்ல, அது விருந்தாளி மாதிரி போகிறாங்க, வசூலுங்கிறது வந்து பிரச்சாரத்துக்கு போகலை, நிர்வாகிகள் பயன் பண்ணது இல்லாமல் வசூலுக்காக போகிறாங்க, போகிற இடத்துல அவர்களும் அந்த வீடுகளுக்கு போகாமல் இருப்பது சிறப்பு என்னங்கதா வீடுகளில். ஆனால் கொடுத்து நீங்கள் சக்தி இருந்து நண்பராக இருக்கார் பழகிட்டார்னு சொல்லி நீங்களாக விருந்து மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களே கட்டுப்படுத்தாது. நம்ம சட்டம் யாருக்கு போட்டிருக்கோம்னா பிரச்சாரத்துக்கு போகிறாங்கல்ல, பிரச்சாரம் பயானுக்குன்னு அழைத்து போகும் பொழுது ஒரு விஷயம், அழைக்காமல் நம்மளாக போகிறதுக்கு ஒரு நிலைப்பாடு. இப்போ நானே ஒரு வேலையாக போகிறேன்னு வைங்கினேன், போகிற இடத்துல ஒருத்தர் பார்த்துல ஒரு வீட்டு கூப்பிட்டாருன்னு நான் போகலாம், ஆனால் நான் போகிறதில்லை, பயானுக்குன்னு அழைத்து போகும் பொழுது என்னவாகும், அப்போ ஜமாத்துடைய அந்த செல்வாக்கு பயன்படுத்தி அந்த ஒரு ஆதாயம் அடைகிற ஒரு தன்மை வந்துடுது. நிர்வாகிகளை வசூலுக்கு போகிறவங்களாம் அப்படி இருக்குது, அவங்களா போகிறாங்க, இவங்களை கூப்பிடவா செஞ்சாங்க, வசூலுக்கு போகிற ஆளுங்கெல்லாம் கூப்பிடவா செய்கிறாங்க, ஒரு பள்ளிவாச வசூலுக்காக வேண்டி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க மார்க்கஸுக்காக வேண்டி, இவங்களை அழைச்சி போகிறதில்ல, இவங்களா தேடி போகிறாங்க. போகும்பொழுது மார்க்கத்தில் என்ன இருக்குது, உணவு கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது,
இப்போ ஹோட்டலுக்குனால கொடுக்கறது இல்லை. ரசுல்லா காலத்தில் என்ன செய்வாங்க, வெளியூரில் வந்துட்டா சாப்பாடை கம்பல்சரியாக யாராவது தான் கொடுத்து ஆகணும். அப்படி ஒரு முறையில் அந்த நிர்வாகிக்கு சக்தி இருந்து செஞ்சால் தப்பில்லை. ஆனால் அது அக்கௌண்ட்டில் எழுது கணக்கில் எழுதுவாருன்னு செஞ்சிடக்கூடாது. நிர்வாகி சாப்பாடை கொடுத்துப்பிட்டு ஜமாத்து கணக்கில் எழுதிட்டார்னு வைங்க, அது தப்பது. அவருடைய சொந்த ரிஸ்கில் கொடுக்க ஏழும்னு சொன்னால் கொடுங்க, இல்லாட்டி செலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டிய அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. வெளியூர்லேருந்து வசூலுக்கு வரக்கூடியவங்க அந்த செலவை சேர்த்து தான் கணக்கு பண்ணி தான் வர்றாங்க, அவங்களே செலவு பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் செய்யணும் சுமக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. முகப்பத்தில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அது தனி விஷயம், கொடுக்கணும்னு கிடையாது. ஜமாத்து செலவில் ஒரு நிர்வாகி கொடுத்துடக்கூடாது. கிளை தலைவர் வந்து அவர் சாப்பாடை கொடுத்துப்பிட்டு ஜமாத்து செலவில் எழுதிடக்கூடாது. அது ஜமாத்து எல்லாத்தையும் கேட்டு அவர் கொடுத்துருக்கணும். நம்ம அவர் இண்டிவிஜுவலாக கொடுத்தாருன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் அவருடைய ரிஸ்கில் என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கிறணும். அது ஒரு விஷயம். வேறு பொய் சொல்வது என்பதுங்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருந்தாலும் சில நேரங்கள் அனுமதி இருக்கிறது. என்ன பண்ணால் ஒரு பெரிய தீமையை தவிர்ப்பதற்காக வேண்டி அது. இப்போ இப்ராஹிம் நபி சொன்னாங்கள்ல, இப்ராஹிம் நபி வந்து திருவிழாவுக்கு கூப்பிட்றாங்க, திருவிழாவுக்கு போக முடியாது, போகாட்டால் அவங்க சரியாக புரிஞ்சுக்கிற மாட்டாங்க ஏன் வராமல் இருக்காருன்னு சொல்லி. அப்போ இன்னும் சகையும்ட்டார், எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டார். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனால் கூட எல்லாம் உடச்சி தட்டார், எல்லோரும் போக விட்டு உடம்பு சரியாக இருந்திருக்கு அவருக்கு. இதை உடைக்கிறதுக்காக நினைஞ்சிட்டார், எல்லாரும் போகட்டும் இந்த சாமியெல்லாம் உடச்சி விடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் சொன்னார். அப்போ ஒரு தீமையில் கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் நபி போய் சொன்னதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எடுத்து காட்டுறாங்க. அதே மாதிரி லைசல் கதாப் உள்ளது யுன்மி ஹைரா, நன்மையை பெருக்குவதற்கு பேசக்கூடிய எந்த பேச்சும் பொய் அல்ல. பொய் இங்கே நன்மையை நாடி சொல்கிற எதுவுமே என்ன இல்லை, பொய்யில் வராது. அப்போ நீங்கள் வரதட்சணை கல்யாணத்துக்கு உங்கள் குடும்பங்களில் வற்புறுத்துறாங்க, பெண்கள் பெரும்பாலும் அதுக்கு ஆண்களுக்கு கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு சக்தி இல்லாமல் போதுன்னு வைங்க, அதில் கலந்து ஆகணும்னு கணவர் வற்புறுத்துறார் ஒரு பெண்ணுக்கு, அது முடியாதுன்னு சொல்லி அப்படி சொல்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லாமல் கேட்க மாட்டாங்க, எனக்கு வயிற்று வலியாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிற வீட்டில். இது பொய் தான். இந்த பொய் எதுக்கு சொல்கிறது, அதில் கலந்துக்கிறாமல் இருக்கிறக்கா வேண்டி, ஒரு தீமையில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறக்கா வேண்டி தலைவலியாக இருக்குது, ஏன் இல்லை எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஏதாவது சொல்லி செய்கிறதுக்குல. இப்படியான பொய்கள் வந்து பொய்யில் சேராது. அதே மாதிரி வந்து ஒரு நன்மையை நாடி இப்போ கடனை கொடுக்குறீங்க, கடனை கொடுக்கும்போது அவர் யாரும் ஏமாத்திர கொடுக்கல, இன்னொரு ஆள் இதுன்னு சொன்னால் தான் அவர் தருவார், இந்த பொய்னால் எந்த ஒரு கேடும் இல்லை, வேற ஆள்கிட்ட வாங்கி தந்திருக்கேன்னா உலங்க ஒன்றா தந்துருவார் அப்படின்னு நினைத்தால் அந்த நோக்கம் இருந்தால் இது அவருக்கு நம்ம தானே கடன் கொடுக்க, அவர்கிட்ட கடன் வாங்கலையே, கடன் வாங்குறதுக்கு போய் சொன்னால் அனியே ஏதோ நோக்கம் இருக்குன்னு அர்த்தம், கடன் கொடுக்கறதுல போய் சொல்லுவோம் நம்ம ஆதாயமாக இருக்குது. அவன் ஒழுங்காக தரணும் என்பதற்காக வேண்டி இது வந்து ஒரு ஆளுடைய காசு நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம் ஒழுங்காக தந்திருப்பான்னு சொன்னால் அது தப்பு கிடையாது. ஹைர் இருக்கணும் அதில், யுன்மி ஹைரா, அதில் நன்மையை நாடி. லைசல் கதா புகாரில் ஹதீஸ் இருக்குது, லைசல் கதா உள்ளது யுன்மி ஹைரா யுஸ்லிஹு பைனன்னாஸ், மக்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்காக சொல்கிற பொய், நன்மையை பெருக்குவதற்காக சொல்வதெல்லாம் அவன் பொய்யன் அல்ல. சொல்வது பொய்யாக இருந்தாலும் அவன் என்ன இல்லை, பொய்யன் அல்ல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வைங்களேன், பொய் சொல்லி சேர்த்து வைக்கலாம், நீ தான்ப்பா அப்படி நினைக்கிற, அவர் அப்படி நினைக்கவே இல்லை, உன்னை பற்றி உயர்வாக சொல்கிறாருன்னு சும்மா விட்டு அடிக்கணும், இவன்ட்டையும் அந்த மாதிரி சொல்லணும், சேர்ந்துக்கிருவாங்க உன்னை. நம்ம வந்து தப்பாக ஏற்கமராக கூட்டி குறைச்சி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அப்படி சொல்லலாம். என்ன செய்யணும், ரெண்டு பேர் சண்டையாக இருந்தாங்கன்னு சொன்னால் நீ தான் அவர் மேலே கோபமாக இருக்கிற, அவர் உன் மேலே அப்படி இல்லை, உன்னை பற்றி நல்லா சிலாகிச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படி, இவர்கிட்டையும் போய் சொல்லணும் அவர்கிட்டையும் போய் சொல்லணும், அவங்களுக்கு கசப்பு குறைஞ்சிடும், சேர்த்து விட்டுறோம், அம்புட்டு பொய் தான். இது பொய் இல்லை, பொய்யாக இருந்தாலும் என்ன இல்லை, இப்படி நன்மையை நாடி யாரையும் கெடுப்பதற்கு இல்லாமல் ஒரு தீமையில் கலந்துக்கிறாமல் நன்மையை பெருக்குவதற்காக வேண்டி நம்ம சொல்லிக்கிற பொய் எண்ணத்தில் வராது, பொய்யில் வராது.